இன்னைக்கு நான் சொல்றேன், அடுத்த பெரும் வெள்ளம் சென்னைக்கு வர்றது பெரும் வெள்ளம் இன்னும் 5 வருஷத்துல வரப்போகுது. 5 குறைந்தது 5-6 ஆண்டுக்குள் அடுத்த பெரிய வெள்ளம், இதோட பெரிய வெள்ளம் வரும். அடுத்த வெள்ளம் வர்றது வந்து 3 ஆண்டுகளில் வரப்போகுது. அது இல்லாம 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. இப்போ இருக்கிற அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது, அதில் எல்லா விளைநிலங்களை கையகப்படுத்தி விளைநிலங்களை நாசப்படுத்தி நாங்கள் அங்கே சிப்காட் கொண்டு வருவோம், அது கொண்டு வருவோம், இன்டெலெக்சுவல் சிட்டி கொண்டு வருவோம், அது எல்லாமே சென்னை சுற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னை வெள்ளம் எதுன்னா என்ன காரணம், தமிழ்நாட்டில் உள்ள 65 விழுக்காடு தொழிற்சாலைகள் சென்னையை சுற்றி 100 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு. ஏன் அந்த தொழிற்சாலைகள் மதுரையில் கொண்டு வாங்க, தூத்துக்குடி கொண்டு வாங்க, திருநெல்வேலி கொண்டு வாங்க. சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்திருக்குது, சென்னை பக்கத்தில் வந்து இன்டெலெக்சுவல் சிட்டி 1700 ஏக்கர் விளைநிலங்கள். ஏன் அந்த இன்டெலெக்சுவல் சிட்டி மதுரையை கொண்டு வாங்கல, என்ன பிரச்சனை உங்களுக்கு வருது? மதுரையில் தான் சர்வதேச விமான நிலையம்லாம் இருக்கு, எல்லாம் கட்டுமானங்கள்லாம் இருக்குங்க, எல்லாமே சென்னை சென்னை சென்னைன்னா சென்னையில் இது போன்ற. அப்புறம் எங்க இடம் இல்லையே, திட்டமில்லாம எங்க பார்த்தாலும் கட்டிட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு. சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு ஆக்கிரமிப்பில் தான் அங்க இருக்கின்ற குடிசைகள், ஏழை மக்கள் வாழ்கின்றது. 4 விழுக்காடு ஆக்கிரமிப்புகள், 96 விழுக்காடு ஆக்கிரமிப்புகள் வந்து அரசு ஆக்கிரமிப்புகள், பெரிய பெரிய குடியிருப்புகள், பெரிய பெரிய பணக்காரங்க ஆக்கிரமிப்பு செய்யறது அதிகம். அதுவும் சமீபத்தில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், லஞ்சம் ஊழல் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் கொடு சிஎம்டிஏல கொடுத்து அடுக்குமாடி குடியிருப்புகள் எங்க கட்டியிருக்காங்க, ஏரியில் கட்டியிருக்கிறாங்க. இந்த திராவிட ஆட்சி என்னைக்கு வந்ததோ தமிழ்நாட்டுக்கு, அன்னையிலேருந்து தமிழ்நாட்டில் 300 ஏரிகள் காணல, சென்னையில் 300 ஏரிகள் குளங்கள் குட்டைகள்லாம் காணல. இருக்கிறதுக்கும் பிரச்சனை இருக்கு, இருக்கிறதும் ஆக்கிரமிப்பு இருக்கு. சென்னை போன்ற ஒரு நகரத்தில் வடிகால் இந்தியாவில் வேறு எந்த நகரத்திலும் கிடையாது. 5 வடிகால் சென்னைக்கு இருக்கு, அடையார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பக்கிங்ஹாம் கால்வாய், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், இந்த 5 வடிகால் போன்று இந்தியாவில் வேறு எந்த நகரத்துக்கும் கிடையாது. ஆனால் இவ்வளோ இருந்தும் சென்னையில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வர்றதுக்கு காரணம், 50 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து வடிகால்களை நாசப்படுத்தி சேதப்படுத்தி ஆக்கிரமிப்புகள் உருவாக்கி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், திராவிட கட்சிகள் ஆட்சி வருவதற்கு முன் 67 முன்பு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கராக இருந்தது, இன்னைக்கு 2,000 ஏக்கர், 10,500 ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்புகள் காணல. தண்ணி எங்க போவோம்? 2015 வெள்ளம் வந்த பிறகு நாங்க ஒரு ஆவணம் தயாரிச்சோம், நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் தயாரிச்சு அதில் எல்லாமே தெளிவாக சயின்டிஃபிக் அனாலிசிஸ்லாம் கொடுத்து அடுத்தது 10 வருஷத்தில் வெள்ளம் வரப்போகுது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் செய்யுங்க, மிட்டிகேஷன் அடாப்டேஷன் செய்யுங்கன்னு தெளிவாக ஒரு ஆவணம் கொடுத்தோம், அதை போட்டாங்க. அதை பற்றி உங்களுக்கு எந்த கவனம் இல்லை. இப்பயும் நாங்கள் கொடுக்க போகிறோம், இன்னொரு ஆவணம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்தது புயல், அடுத்தது வெள்ளம் வரப்போகுது, அடுத்தது வறட்சி வரப்போகுது, கடல் நீர் உயரப்போகுது, புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்க போகுது, இதெல்லாம் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும். கிளைமேட் சேஞ்ச். நான் தொண்ட தண்ணி வத்தி கத்திட்டு இருக்கிறேன், நான் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, மற்ற கட்சியில் அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. இளைஞர்களுக்கு சினிமா இந்த ஐபிஎல் விட்டா வேற எதுவும் தெரியல. ஆனா இதுதான் இன்னைக்கு உலகத்தை பாதிக்கின்ற மிகப்பெரிய முதன்மை பிரச்சனை, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இந்த சீரியஸ்னஸ், அரசுக்கும் தெரியல, அரசியல்வாதிகளுக்கும் தெரியல, இளைஞர்களுக்கும் தெரியல, இது தெரிஞ்சுக்கணும். இதான் இது வந்து அடுத்த தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய முதன்மை பிரச்சனை, நம்பர் 1 ப்ராப்ளம் இன் தி வேர்ல்ட் டுடே இஸ் கிளைமேட் சேஞ்ச். ஆனால் அது நம்ம மெத்தனமா இதை பத்தி எதுவும் இல்லாம விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு, கவலையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.